கொரோனா பரவல் காலகட்டத்தில் விழித்திரு தனித்திரு சுகாதாரம் காத்திரு என்று கூறப்பட்டு வரும் நிலையில் துரித உணவு வகைகளை காட்டிலும் பாரம்பரிய பலகாரங்கள் பலன் தரும் என்பதாக உள்ளது. இது உள்ளூர் மக்களின் பொருளாதாரத்தையும் வலுப்படுத்தும் விதமாக உதவி வருகிறது. சேலம் ஆட்டியாம்பட்டி கைமுறுக்கின் 100 ஆண்டு பாரம்பரியமிக்க மணம் வாடிக்கையாளர்களின் மனதை சுண்டி இழுக்கும் தன்மை கொண்டது. கிராமத்தின் அழகியல் மாறாமல் சந்தைகளில் விற்பனையாகி வரும் ஆட்டியாம்பட்டி கைமுறுக்கின் அறுசுவை தகவல்கள் உங்களுக்காக. தமிழர்களின் பாரம்பரிய பலகாரங்களில் கைமுறுக்கிற்கு எப்பொழுதும் தனி இடம் உண்டு. மணப்பாறை முறுக்கு போல் சேலம் ஆட்டையாம்பட்டி கைமுறுக்கும் பிரபலமானது. சேலம் திருச்செங்கோடு பிரதான சாலையில் ஆட்டையாம்பட்டி மருளையம்பாளையத்தில் சுமார் 100 ஆண்டுகளாக பாரம்பரிய முறையில் கைமுறுக்கு தயாரிப்பும் விற்பனையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1000-க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டுள்ளனர். சுய வேலைவாய்ப்பு அளித்து வரும் கைமுறுக்கு தொழில் இப்பகுதி பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை 2 தலைமுறைகளாக உறுதி செய்துள்ளது. இவர்களது குலத்தொழிலாக ஆகியுள்ளது. வழக்கமான பொருட்களை கொண்டு எங்கும் முறுக்கு தயாரிக்கப்பட்டாலும் 100 ஆண்டுகளாக தொடரும் பாரம்பரியமும் இப்பகுதி பெண்களின் கை பக்குவமும் ஆட்டையாம்பட்டி கை முறுக்கிற்கு தனி ருசியை தானமளித்துள்ளது. சூடாக சாப்பிட்டால் ஒரு சுவையும் ஆற வைத்து சாப்பிட்டால் வேறு ஒரு சுவையும் ஒரு வாரத்திற்கு பின் சாப்பிட்டால் அப்பொழுதும் திகட்டாத தனி சுவையும் கொண்டது இப்பகுதி முறுக்குகள். விறகடுப்பே இங்கு பிரதானம் என்பதால் வித்தியாச சுவை கொண்ட இந்த கை முறுக்குகள் 1 மாதம் வரை சிக்குவாடை வராமல் ருசியாகவே இருக்கின்றன. சேலம் திருச்செங்கோடு சாலையில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களும் இங்கே வேகம் குறைந்து சாலையோரங்களில் விற்கப்படும் முறுக்குகளை வாங்கி செல்வதுண்டு. 1 ரூபாயில் தொடங்கி 5 ரூபாய் வரை சூடான முறுக்குகள் விற்பனைக்கு உண்டு. சீர்வரிசைக்கு ஏற்ற பெரிய முறுக்கு 10 ரூபாய். பிற பகுதிகளில் விற்பனையாகும் முறுக்குகளின் சுவைக்கும் இங்கு தயாரிக்கப்படும் முறுக்கின் சுவைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்றாலும் 1 மாதம் வரை கெடாமல் இருக்கும் என்பதால் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் வாங்கி அனுப்பி வைக்கின்றனர். இப்பகுதி மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்த முறுக்கு தயாரிப்பு சுயதொழில் வாய்ப்பு 100 ஆண்டுகளுக்கு மேலாக கை கொடுத்து வருகிறது. சேலம் ஆட்டையாம்பட்டி கை முறுக்கிற்கு உற்பத்தியாளர்கள் ஒன்று கூடி குறியீட்டு பெயர் வைத்து ஏற்றுமதி வாய்ப்புகளை தேடினால் கூடுதல் லாபம் கிடைப்பதோடு படித்த இளைஞர்களுக்கும் சொந்த ஊரிலேயே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த 3 மாதங்களாக ஆட்டையாம்பட்டியில் கைமுறுக்கு தயாரிப்பு நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் முறுக்கு உற்பத்தி தொடங்கி உள்ளதாகவும் சேலம் சுற்றுவட்டார சந்தைகளுக்கு முறுக்குகள் அனுப்பப்படுவதாகவும் கூறுகிறார் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள வாசுதேவன். இங்கே நாங்கள் வந்து இங்கே முறுக்கு தொழில் செஞ்சிகிட்ருக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே அதை செஞ்சிகிட்ருக்கோம். அது கை முறுக்குங்க, இது ஆட்டியாம்பட்டி கை முறுக்கு அப்படின்னா அது உலக லெவலில் ஃபேமஸாக இருக்குது. இங்கே இந்த முறுக்கு வந்து நல்ல சுவையாக இருக்கும். கையிலேயே சுத்தமாக இங்கே செஞ்சு தரதுனால மக்கள் இப்போ வழியில் போகிறவங்க வரவங்க வந்து இங்கே இதில் சுத்தமாக செஞ்சு தரனால வந்து இங்கே இருந்து பார்த்து வாங்கிட்டு போவாங்க. முறுக்கு வந்து 1 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் சைஸில் போட்டு கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக போகுதுங்க, எல்லா ஊருக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம ஆளுங்க தமிழக இருக்கிற ஏரியாவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு வீட்டு பக்குவத்தில் தயாரிக்கப்பட்டு வருவதால் ஆட்டையாம்பட்டி கை முறுக்கு கொரோனா காலத்தில் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஏற்ற தின்பண்டமாக இடம்பெற்றுள்ளது. குறைந்த விலையில் ஆரோக்கியமான தின்பண்டத்தினை குழந்தைகளுக்கு வாங்கித்தர முடிவதாக கூறுகிறார் சேலத்தைச் சேர்ந்த அசோக்குமார். ஊரடங்கு உத்தரவுல இருக்கிற டைமில் எங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லாமே இது வந்து கொஞ்சம் உதவியாக இருக்குது. இது வந்து கண் முன்னாடியே போட்டு இது கொடுக்கறனால சுகாதாரமாகவும் இருக்கிறதுனால நாங்கள் குழந்தைங்களுக்கு நம்பி கொடுக்கறதுக்கு தயக்கம் இல்லாமல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இருக்குது. 1000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து இது தொழிலை செஞ்சுட்டு வராங்க. துரித உணவு வகைகள் துயரம் தரும் என்பதை உணர்ந்து பாரம்பரியமான உணவு வகைகள் மீது வாடிக்கையாளர்கள் கவனத்தை திருப்பி உள்ளது கொரோனா. இந்த போக்கு தொடர்ந்தால் ஆட்டையாம்பட்டி கைமுறுக்கு போற தமிழகத்தின் பாரம்பரிய உணவு வகைகளின் தயாரிப்பும் விற்பனையும் ஏற்றம் பெறும். அவற்றை நம்பியுள்ள ஏராளமான குடும்பங்களுக்கு வாழ்வளிப்பதாக அமையும்.
பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டத்தில் கூறப்பட்ட குறு உணவு தொழில் மேம்பாட்டு நோக்கமும் நிறைவேறும். பொதிகை செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து ஜி. விஜயகுமார்.